ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருக்குமே இந்த லைஃப்பில் ஒரு ஸ்டேஜை தாண்டி வரும்போது, நம்ம மனசு ரொம்ப நொந்து போயிருக்கும் போதோ, இல்லை மனசு உடஞ்ச நிலையிலோ, இல்லைனா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு இந்த எண்ணம் கண்டிப்பாக நமக்கு மனசில் வரும், அது நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம் வரும்போது, அப்போது நம்ம லைஃப் திரும்ப புதுசாக மாறாதா, நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைப்போம். லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போது உங்கள் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண ஒரு தேவதை வந்துட்டா, அவரோட உங்கள் லைஃப் சந்தோஷமாக மாறிடுது அப்படி ஒரு நிலைமை வந்தா, ஆனால் திரும்ப உங்களை விட்டு தூரமாக போயிட்டு திரும்பி எப்போவுமே உங்ககிட்ட வர முடியாத ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணா, இந்த மாதிரியான கான்செப்டை பேஸ் பண்ணி மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த ட்ராமா, ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். இது ஒரு கொரியன் ட்ராமா. இந்த ட்ராமா 2019 ரிலீஸ் ஆனது. இது நிறைய பேரால் வரவேற்கப்பட்டு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபேமஸான ட்ராமாவாகவும் இருந்துச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ் அப்படின்ற இந்த ட்ராமாவுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எண்டிங்கை பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் அப்படின்ற இந்த ட்ராமாவுடைய மெயின் லீடில் ஃபீமேல் லீடாக ஷின் ஹைசு மற்றும் எல் அக்கா கிம் யூ சு அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு பேலரினா யூசோ அப்புறம் ஒரு ஏஞ்சல் கிம் டேன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற இந்த ஸ்டோரியாக காட்டப்படுது. இதில் அந்த பேலரினா அப்படின்ற ஒரு டான்ஸில் சிறந்து விளங்குகிற பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் இது நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. பேலரினா யோசோ அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க. அவள் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபைனல் சீனில் ஒரு லைட் மேலேருந்து அவள் மேலே கீழே விழுந்து அவளோட கண்ணில் அந்த கண்ணாடி துண்டு கிழித்து அவள் தன்னோட கண் பார்வையை இழக்கிற அதன் காரணமாக அவள் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கா. எல்லோரும் அவளை மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லார் கண்ணுக்கும் அவள் ஒரு கடுமையான திமிர் பிடிச்சவ போல் தெரிகிறா. சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக தன்னோட அப்பா அம்மாவை இழக்கிறா. சின்ன வயசில் இருந்தே எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசாக இருக்கா. இதன் காரணமாக அவளோட சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் அவளுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஏஞ்சல் பூமியில் தன்னோட மிஷனை முடிக்கிறதுக்காக வந்து இறங்கியிருக்கான். அவன் தன்னோட மிஷனோட லாஸ்ட் நாளாக இருக்கும்போது அப்போது அவன் பார்க்குறான் அந்த ஏஞ்சலோட கண்ணு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த காரில் பேலரினா யோசோ இருக்கா. அவள் உதவிக்க யாரையாவது கூப்பிட்டுட்டு இருந்தா அவள் சொல்கிறா, நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு சாக வேண்டாம் அப்படின்னும். அவளோட வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசையை பார்த்து அந்த ஏஞ்சல் அவளை காப்பாற்றுற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். அந்த ஏஞ்சல் அந்த இடத்துல சாக வேண்டிய அந்த பேலரினாவை காப்பாற்றிடுறான். இது காரணமாக கடவுள் அவன் மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் கடவுள் ஏஞ்சலுக்கு ஹியூமன் லைஃப் அதாவது மனித வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயத்தில் தலையிட்டதுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதோட தண்டனையாக அந்த தேவதையான அந்த ஏஞ்சலுக்கு ஒரு புது ஒரு நியூ மிஷன் கொடுக்கப்படுது, ஒரு வேலை கொடுக்கப்படுது. அந்த மிஷனில் அந்த ஏஞ்சலுக்கு 100 கொடுக்கப்படுது. இந்த 100 அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிஷன் காரணமாக அந்த ஏஞ்சலுக்கு பேலரினாவோடைய லைஃப்பில் ஒரு ட்ரூ லவ் உண்மையான அன்பை தேட வேண்டியிருக்கு. அதோட அவளுக்கு உண்மையான அன்பு உணர வைக்க வேண்டியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பேலரினா தன்னோட லைஃப்பில் முக்கியமான ஒரு பர்சன் அவருடைய அப்பாவுடைய பர்சனல் செக்ரட்டரி மட்டும் இல்லாமல் தன் மகளாகவும் நினைச்ச ஒரு அன்பு காட்டுற ஒருத்தர் இருந்தார். அதோட எப்போவும் அவளை டேக் கேர் பண்ணி எப்போவும் பார்த்துக்கிட்டவரும் இருந்தார். அவர் தான் அந்த ஆக்சிடென்ட் காரணமாக அவரை அவ இழக்கிறா. அதே ஆள் அவளுக்கு கார்னியா டொனேட் பண்ணி அவளுக்கு திரும்பவும் கண் பார்வை தெரியறதுக்கு காரணமாகவும் இருக்கார். அவரோட கண் டொனேட் பண்ண அந்த காரணமாக திரும்பவும் இன்னொரு வாட்டி இந்த உலகத்தை பேலரினா பார்க்குறா. இப்படியே நாட்கள் நகருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா யோசோ தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிறா. இந்த விஷயம் கிம் டேனுக்கு தெரிய வரும்போது அவனோ அந்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறான். அப்போது இன்டர்வியூக்கு கூப்பிடப்படும்போது யோசோ கிம் டேனுக்கு இடையில் வாக்குவாதம் அதிகரித்து யோசோடைய ஈகோ ஹர்ட் ஆகுது. அதனால் கிம் டேன் கூட பழி வாங்குகிற எண்ணத்தோட அந்த யூசோ அவளை வேலைக்கு எடுத்துக்கிறா. இதில் இருந்த ஏஞ்சல் கிம் டேன் தன்னுடைய மிஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற பிளானில் இறங்குறான். ஆனால் அவனுக்கு எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஏன்னா அவனுக்கு அவளை லவ் பண்ண வைக்கிற மாதிரி யாருமே கிடைக்கல.
அப்போது அந்த யோசோ தன்னோட மனசில் ட்ரூ லவ் பற்றி ஃபீல் வர வைக்க நிறைய முயற்சி பண்ணுறான். ஆனால் அவளுக்கு இந்த எந்த ஒரு ப்ரொஃபைலுமே பிடிக்க. அப்போது ரொம்ப ரூடாகவும் ரொம்ப அரகண்டாக பிடிவாதத்தனமாக அவள் இருக்கா. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்போ தான் ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு ஒரு ஆள் வரான். அது டைரக்டர் ஆஃப் ஏஷியா பேலட் டான்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய டான்ஸ் கம்பெனியுடைய டைரக்டர். அவன் பேலரினாவுடைய வீட்டுக்கு வரான். ஆனால் பேலரினாவை இருக்கிற யோசோ அவன்கிட்ட பேசாமல் அவனை திருப்பி அனுப்பிடுறான். அவன்கிட்ட ரூடாகவும் ரொம்ப கோபமாகவும் நடந்துக்கிறான். ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய டைம் அந்த ஆள் அவளை பார்க்கறதுக்கு திரும்பவும் திரும்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். நிறைய முயற்சிக்கு அப்புறமா யோசோ டைரக்டரை பார்க்க மீட் பண்ண அவள் ரெடி ஆகிடுறா. அந்த மீட்டிங் மூலமாக யோசோவுக்கு திரும்பவும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற டைரக்டர் விரும்புகிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் தெரிய வருது. அவளை ப்ரைம் பேலரினா சிசலுடைய ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்றான். ஆனால் அவள் முடியாதுன்னு அதை மறுத்துடுறா. ஏன்னா அவளுக்கு அவளுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இன்னும் ஃபிட் ஆகலை அப்படின்னு தோணுது. இதுக்கிடையில் ஏஞ்சலாக இருக்கிற கிம் டான் அவளை ரொம்பவே நல்லாவும் பார்த்துக்கிறான். ரொம்ப கேர் எடுத்து அவளை டேக் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிறான். அவளை சரி பண்ண ரிகவர் பண்ண வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறான் அந்த ஏஞ்சல். அப்போ ஒரு நாள் அந்த ஏஞ்சல் அந்த டைரக்டரை நோட் பண்ணுறான். யோசோ மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அவன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒரு சின்ன நம்பிக்கையும் அவனுக்கு கிடச்சிடுது. இந்த ஸ்டோரியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. கிம் டான் டைரக்டருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறான் பேலரினாக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக. ஆனால் பேலரினா யோசோவுக்கு அந்த ஏஞ்சல் கிம் டானுடைய கேரிங்கான நேச்சர் மற்றும் ஹம்பிளான பிஹேவியர் இது எல்லாத்தையும் பார்த்து அவள் ஈர்க்கப்படுறான். அதனால் அந்த ஏஞ்சலை அவள் விரும்ப ஸ்டார்ட் பண்ணுறான். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் மேலே ஏஞ்சல் மேலே அவளுக்கு லவ் வருது. அந்த ஒரு ஏஞ்சலான அந்த கிம் டானோ தன் அறியாமலேயே அந்த யோசோ பேலரினாவை விரும்ப ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்டர் எவ்வளவோ கேட்டுக்கிட்ட அப்புறமா கூட பேலரினா யோசோ அந்த டான்ஸ் பண்ண ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் அவள் ஒரு கம்பெனி நடத்துகிற ஒரு ஃப்ரண்டேஷியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போக ரெடியாகிறா. ஏஞ்சல் கிம் டான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவளை டேக் கேர் பண்ணுறதுனால அவன் திரும்பவும் அந்த பேலரினா யோசோவுக்கு தன்னோட கால் சரியாயிடுது. அவள் திரும்பவும் தன்னோட காலில் நிற்கிறா. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ் ஆன அந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அந்த செலிப்ரேஷனை ஒரு ட்ரீட் போல் அவங்க கொண்டாடுறாங்க. அப்போது சடனாக மழை அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது அந்த ஏஞ்சல் உடனே ஓடிப்போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்க பார்க்குறான். ஏன்னா மழை அடிக்கிறப்போ அந்த மழையில் நனைஞ்சா அந்த கிம் டான் அந்த ஏஞ்சலுடைய விங்ஸ் அப்பியர் ஆகிடும். அதனால் பேலரினா கிட்டேருந்து அவள் ஒதுங்கிப்போய் ஒரு இடத்துல ஒளியிறான். பேலரினா அங்கே தனியாக நிற்கிறா. அதை பார்த்துட்டு அந்த பேலரினாவை அங்கே தனியாக பார்த்துட்டு அந்த இடத்துக்கு டைரக்டர் வராரு. அப்போது அந்த டைரக்டர் அவளை அங்கே தனியாக பார்த்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது பேசிகிட்டே இருக்கும்போது பேலரினா யோசோவை அந்த டைரக்டர் சம்மதிக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மழை அடிச்சுட்டே இருக்கும்போது எப்போல்லாம் இந்த மாதிரி மழை அடிக்குதோ அப்போது அந்த ஏஞ்சல் கிம் டானுக்கு சில ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதில் சில சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. ஆனால் அது அவனுக்கு புரியலை, ஏன் இந்த தாட்ஸ் ஏன் திரும்ப திரும்ப அவனுக்கு வருது அப்படின்னு. அங்கே இன்னொரு பக்கம் டைரக்டர் பற்றிய உண்மை தெரிய வருது. ஏன் அந்த பேலரினா யோசோவை விரும்ப ஆரம்பித்தான் அப்படின்னும், ஏன் அவன் அந்த பேலரினா ரோல் அந்த சிசலுடைய ரோலை யோசோக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னும் தெரிய வருது. ஏன்னா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவளை போலவே பேலரினா போலவே இருந்தா. பார்க்கறதுக்கு அவள் யோசோ போலேயே லுக் அலைக்காக இருந்தா. இங்கே தெரிய வருது என்னென்னா, அந்த டைரக்டர் கூட ஒரு ஏஞ்சலாக இருந்தான் ஒரு காலத்தில். ஆனால் அவனுக்கு மனித பெண் கூட அந்த காதலிச்சதுனால அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது கடவுள்கிட்டேருந்து. அந்த தண்டனை காரணமாக அதோட விளைவாக அந்த டைரக்டர் ஏஞ்சலாக இருக்கும்போது அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட உயிரை பிரிய வேண்டியதாக இருக்குது. அதோட அவள் மனிதனாகவும் அப்போலேருந்து மாறிடுறான். இங்கே கிம் டான் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய லட்சியத்தை நிறைவேற்றுற அந்த முயற்சியில் உதவி பண்ணுறான். அங்கே இன்னொரு பக்கம் அதே ஏஞ்சல் யார் பேலரினாவை கொல்ல வராங்க, கொல்ல முயற்சி பண்ணுறது அடிக்கடி, அவளோட உயிரை எடுக்க நினைக்கிறது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க நினைக்கிறான். இங்கே இன்னொரு பக்கம் பேலரினா தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ண தன்னோட அன்பை காட்ட தன் கையாலேயே சமைக்கிறாள். இன்னொரு பக்கம் ஏஞ்சல் தன்னோட உண்மையான நிலைமையை தன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போது அவன் போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு ஏஞ்சல் சீனியர் தன் கூட அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவன் அந்த ஏஞ்சலை வார்னிங் பண்ணி இனிமே
அந்த ஏஞ்சல் கடவுளை விட்டு மனிதனை விரும்பினான். தவிர திரும்பியும் பண்ணால் அவனை டஸ்ட்டாக மாற்றிடுவேன், டிசப்பேர் பண்ணிவிடுவேன், இனிமேல் அவன் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவான், திரும்ப வர முடியாது அப்படின்னு அவனை வார்ன் பண்ணுறாரு. அவனால் எப்பவுமே அதோட சொர்க்கத்துக்கு திரும்ப நுழைய முடியாது அப்படின்னும் அவர் வார்ன் பண்ணுறாரு. அந்த ஏஞ்சல் சீனியர் வார்ன் பண்ண அந்த எல்லா விஷயத்தையுமே ஏஞ்சலான கிம்டான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். அங்கேருந்து போக முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த சீனியர் ஏஞ்சல் அவன் கண் முன்னாடியே ஒரு வார்ன் பண்ணுற போல் ஒரு ஏஞ்சலை மறைய வச்சு காட்டுறாரு. அதனால் கிம்டான் ரொம்பவே வருத்தமாக ஆயிடுறான். அந்த ஏஞ்சல் கிம்டான் நினைக்கிறான், ஒரு நாள் அவனும் இதே போல் டிசப்பர் ஆகிடுவான் அப்படின்னும், அப்போது அந்த பேலரினாவுடைய நிலைமை அவளோட வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்னும், அதோட தன் கண் முன்னாடியே பேலரினா யோசையோடைய வாழ்க்கை அழியறத அவன் விரும்பலை. அதோட பேலரினா எப்போதுக்குமே தனிமையில் இருந்துடுவா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால் அவன் பேலரினா யோசுவை மீட் பண்ண போகிறான். அவளை பார்க்கறதுக்காக அவன் அங்கே போகிறான். அவன் சொல்கிறான் பேலரினா கிட்ட தன்னுடைய ஜாபை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னும், தன்னோட வேலையை குவிட் பண்ணிவிட்டு அவன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பேலரினா யோசோ அவன்கிட்ட திரும்பவும் காரணம் கேட்குறான். திரும்ப திரும்ப கேட்டும் அவன் எதுவும் சொல்லாமல் அவளை விட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து வந்த அப்புறம் தன்னோட வாழ்க்கையோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கிளம்புறான். அவன் தன்னோட வாழ்க்கை தொடர்பான சில விஷயத்த தெரிஞ்சுக்க நினைக்கிறான். அதனால் அவன் தன்னோட பிறந்த ஊருக்கு போகிறான். அவனுக்கு தெரிய வருது அந்த சின்ன பையனாக கனவுல பார்த்த அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அவனே தான் அப்படின்னு. அவனோட அப்பா அவனை டெய்லியும் போட்டு அடிக்கிறாரு. அதோட அவன் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அவளோட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான், ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இப்போது இருக்கிற பேலரினா இருக்கிற யோசோ தான். அந்த இடத்துல அவள் அங்கே இருந்தா. அப்புறம் தன்னோட மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறா அந்த சின்ன வயசில் இருந்த அந்த யோசோ. அதுக்கு நடுவில் ஏஞ்சலுடைய அப்பா அவனை ரொம்பவே மோசமாக அடிக்கிறாரு. அந்த அடியையும் வலியையும் தாங்க முடியாமல் அவன் ஓடி போகிறான். அவன் தப்பிக்க முயற்சி பண்ணி ஒரு நதிக்கிட்ட அந்த நதி ஓரமாக ஓடிக்கிட்டுருக்கான். அப்போது அந்த தண்ணி பக்கத்தில் அவனோட கால் தடுக்கி அவன் அந்த நதியில் அந்த உள்ள கால் தடுக்கி அவன் விழுந்துடுறான். அதோட மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் மூழ்கி அவன் இறந்தும் போயிடுறான். இதையும் தெரிஞ்சதுக்கப்புறம் யோசோ தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவகிட்ட சொல். அப்புறமா அவன் தன்னோட மனசுக்குள்ள தான் எது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கேனோ அது வரைக்கும் பேலரினாவான யோசோவுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி அவளை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான். இங்கே அந்த பேலரினா யோசோ தன்னுடைய ப்ரைம் பேலரினா ஆகிறதுக்கான அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவளுடைய கசின் சிஸ்டர் லூனா யோசோ ப்ரைம் பேலரினாவாக பர்ஃபார்ம் பண்ண போகிற அந்த விஷயம் அவளுடைய கசின் சிஸ்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவளோட பர்ஃபார்மன்ஸை தடுக்க அவள் ஒரு கில்லரை அனுப்புகிறா. அவன் போய் அவளை கொண்டுடுவான் அப்படின்னு யோசோ அந்த ப்ரைம் பேலரினா ரோலை ப்ளே பண்ணதுக்கு ரெடியாகிறா. அப்படி அந்த பேலரினா யோசோ இல்லாமல் போயிட்டா அவளுக்கு தனக்கு அந்த ரோல் கிடைக்கும் அப்படின்னு அந்த சிஸ்டர் லூனா நினைக்கிறா. ஆனால் அவள் போட்ட பிளான் ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா யோசோவை கிம்டான் வந்து தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவன் காப்பாற்றிடுறான். அவனோட உண்மையான நிலைமையை அவளுக்கு தெரிய வைக்கிறான். அவன் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிம்டானுடைய சீனியர் ஏஞ்சல் வந்து யோசோவுடைய மெமரிஸை ஞாபகங்களை அழிச்சிடுறாரு, எரேஸ் பண்ணிடுறாரு. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவளுடைய நெருக்கமான சொந்தக்காரங்க வந்து அவளை கேட்கும்போதும் அவளை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவள் ரொம்பவே யோசிக்கிறாள். ஏன்னா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ரொம்ப யோசித்ததுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே ஒரு நாள் ஞாபகம் வருது. அப்போ முதல்ல அவள் கிம்டான் கிட்ட வருத்தப்படுறாள். அப்புறம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அவனை அந்த ஏஞ்சல் கிம்டானை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறாள். அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடிவு பண்ணுறாங்க. இப்போது ஏஞ்சல் கிம்டான் கிட்ட மிஷன் கம்ப்ளீட் பண்ண சில நாள் தான் மீதி இருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப நெருக்கமானவங்களை மட்டும் வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் யோசோவை கொல்ல முயற்சி பண்ணுறான் அவளுடைய கசின் சிஸ்டராக இருக்கிற லூனா. அப்போது போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உடம்பு சரியில்லாத போல் நடித்து அவள் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாள். அவள் பேலட் டான்ஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறாள். நீரா அவ யோசோ கிட்ட அந்த லூனா போயிட்டு அந்த யோசோ கிட்ட அந்த லூனா சொல்கிறா அவள் கிம்டானை கொண்டுடுவேன் அப்படின்னு. அவள் அந்த யோசோவை மிரட்டுறா. ரெண்டு பேரும் இது மாதிரி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கசின் சிஸ்டர் லூனா கையில் இருந்த அந்த கத்தியால் அந்த யோசோவுக்கு காயம் பட்டுறது.
அதோட அவளுக்கு உடம்புல கத்தி வெட்டுப்படுது. அவள் அப்படி காயப்பட்டிருக்கிற நிலைமையில் கூட அவள் அதே காயப்பட்ட அந்த உடல்நிலையோட அவள் அந்த சிசல் டான்ஸை ரோல் ப்ளே பண்ணி அவள் முடிக்கிறாள். அந்த பர்ஃபாமன்ஸை முடித்து அதுக்கப்புறமா அவள் மயக்கமாயிடுறாள். அவள் ஹாஸ்பிட்டலில் கண் திறக்கும் போது அந்த ஏஞ்சல் அவள் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவன் டிசப்பர் ஆயிருக்கான், அவள் மறைஞ்சு போயிருக்கான். ஆனால் யோசோக்கு தன் கூட இன்னும் அந்த ஏஞ்சல் இருக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் அவளுக்கு ஒரு பிரம போல் தெரியுது. அவளுக்கு ஹாலுசினேஷன் போல் ஆகுது. அவன் பக்கத்துலேயே தான் இருக்கான் அப்படின்னும் எங்கேயோ தான் இருக்கான் அப்படின்னும் அவளுக்கு இன்னும் தோணிகிட்ருக்கு. அவகிட்ட அவன் பேசிகிட்ருக்கான் இப்படி அவள் நினச்சிட்ருக்கா. இப்படி யோசோ நடந்துக்கிட்டதுனால அவளுக்கு நெருக்கமானவங்க அவளுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அவளை பைத்தியோன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் யோசோ ஒரு பார்க்குக்கு போகிறான். அந்த பிளேஸில் தான் முத முதல்ல அந்த யோசோ அந்த ஏஞ்சலை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணான். அவள் கண் மூடி ஏஞ்சல் ஞாபகப்படுத்தி அதே இடத்துல உட்காந்துருக்கா. அவள் கண்களை மூடி அந்த ஏஞ்சலை ஞாபகப்படுத்துகிறான். அப்போது அவள் கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த ஏஞ்சல் அவள் முன்னாடி வந்து இருக்கான். அதோட கடவுள்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கிடைக்குது. கிம் டேன், யோசோ இவங்களுடைய அன்பு, தியாகம், சாக்ரிஃபைஸ் இதெல்லாத்தையும் பார்த்து கடவுள் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த மெசேஜில் எழுதியிருக்கு. அதோட இந்த ட்ராமா, இதோட ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதா? இது எல்லாத்தையும் எனக்கு உங்களோட வியூஸாக கமெண்ட்ஸில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கெஃபி வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.